வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தேங்காய் பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த பணியாரத்தில் தேங்காய் பால் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கிண்ணம் போல் நம்ம வீட்டில் உள்ள புளிக்காத இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பணியார சட்டி எடுத்துக்கலாம். இதில் சுற்றி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய ஊற்ற வேணாம், லைட்டாக ஊற்றினாலே போதும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா எல்லாம் வெளியே பொங்கி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ சுற்றி நம்ம ஒரு வாட்டி எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக நெய் வந்து அங்கங்கே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் தான் வச்சுக்கணும், இல்லாட்டி கருகுச்சுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அப்போ வெள்ளையாக நல்லா செம்மையாக இருக்கும். பாருங்கள் இன்னொரு வாட்டி நான் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு திருப்பி திருப்பி ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டுக்கோங்க இன்னொரு 5 நிமிஷம் போல். இனி ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், செம்மையாக இருக்குது. எல்லாமே லைட்டாக கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துக்க வேண்டியதான். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்னால் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணுற மாதிரி தேங்காய் பால் வந்து நம்ம எப்பவுமே போல தான் எடுத்து ஏலக்காய் சக்கரை தேங்காய்லாம் போட்டு அரைச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழி பணியாரத்தெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்படி ஒன்றா போட்டால் எல்லாம் பால்லாம் கீழே தெரிக்கும். அதனால் நம்ம ஒன்று போ சேர்த்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். 1/2 hour ஊற வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.